கர்த்தருடைய பிரசங்கம் சொல்றோம். இன்றைக்குமாய் பிலிப்பியர் 4:19 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். இங்கே சில ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேலை செஞ்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒன்றுமா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து நமக்கு ஆசீர்வாதம் வர மாதிரி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்திலேருந்து வருகிறது. நீங்கள் காலையில் தொடங்கி ரா முழுதும் ரா வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் இராது என்று சொல்லி வேதம் கிளே நம்ம தெளிவாக சொல்கிறது. அதுக்காக வேலை செய்யக்கூட தூங்கணும்ல, எறும்பு போல போய் கற்றுக்கணும்னு சொல்லுது. செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து தான் நம்முடைய ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு அம்பாசிடர் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தூதன் என்ன சொல்கிறாங்க, தூதன் சொல்கிறாங்களே நம்ம இதில் அந்த அமெரிக்கா தூதன், அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது. அதே போல் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், நம்ம பர்வத்திலேருந்து நமக்கு வருகிறது. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இது முக்கியமான காரணம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருது, அது அளவில்லாமல் வருகிறது. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற ஐஸ்வர்யம், உங்கள் அப்பா தாத்தா அந்த நாட்டினுடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். எப்படிங்க, கிறிஸ்துவுக்குள் தம்முடைய மகிமையின்படி. ஆகையாலே அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையை நாம் அறிந்து புரிந்து அதன்படி நம்ம வாழ்ந்து நடக்கும் பொழுது நமக்கு அபரிதமான ஆசீர்வாதம், அவருடைய அளவுக்கு ஏற்றபடி ஆசீர்வாதங்கள் வரும். ஹலோ ரியா, இன்றைக்கு அநேகம் பேர் சொல்கிறது உண்டு, நான் கேள்வியும் பட்டிருக்கும் கேட்டிருக்கிறேன். அது நம்ம இந்தியாவில் தான் முக்கியமான பாஸ்டர், நிறைய பேர் சொல்கிறத கேட்குறேன் பாஸ்டர்களை பற்றி. ஐயோ அந்த பாஸ்டரு முதல்ல ஏழையாக இருந்தார் தெரியும், நான் பார்த்துருக்குறேன் நான். இப்போ எல்லாம் பெரிய வீடு கட்டிட்டாரு, பெரிய இது பண்ணிட்டாரு, பெரிய சபை கட்டிட்டாரு, பெரிய இது பண்ணிட்டாரு. பின் என்ன, பெரிய தேவன்ட்ட வந்தால் பெருசாக தான் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஹலோ ரியா, நம்ம தான் அதை லிமிட் பண்ணுகிறோம், நம்ம தான் அதை நிறுத்தி போடுகிறோம். ஐயாலே தேவன் இடத்துல நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்க்கறது மாத்திரமல்ல, அவருடைய வழியிலே நாம் நடக்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தேடி நாம் நடக்கும்பொழுது, அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆஸ்வதிக்கிறார். ஹலலுயா சோமுடமா, சர்வலோண்டை கொண்ட சமுத்திரம் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம்பா. நீ என்னுடைய பிள்ளைகளை தேவை நீ சந்திக்கிறது வேணா இருக்க முடியாது, சுத்திரம் நம்முடைய ஆளுக்களை அவளை ஒப்பு கொடுக்குறோம். விரோதமாக கிரியேறு செயல் எல்லா அந்த காலத்தின் கிரிகளையும் பொருளாதாரங்களையும் சபித்து நிர்மலமாக்கி முடியும், முடிக்கொண்டு மறைத்துக்கொண்டு ஆஸ்வத்தை நடத்துவீராக. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்களை ஆஸ்வதிப்பீராக. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய மகிமையில் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள். ஆகையாலே அவர்களை ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்தும் முடியாளுக்கிலே ஒப்புக்கிற மிராண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கதை தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹலோ லியா.